வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஏவி ரமணன் மியூசியன் சேனல். உங்களுடன் இருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. இன்று திருவள்ளுவர் தொடர்கின்றார். கங்கை புத்தக நிலையத்திற்கும் புலவர் செந்துரை முத்து அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, படர் மெலிந்திரங்கள் என்ற தலைப்பிலே, மறைப்பேன்மன் யானகுதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும், இக்காம நோயை பிறர் அறிவதற்கு அஞ்சி மறைப்பேன், இது நீர் இறைப்பவர்க்கு மேலும் மேலும் ஊற்று நீர் ஊறுவது போல பெருகுகின்றது, கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும், இந்நோயைப் போல பிறர் அறியாமல் மறைத்து வைக்கவும் என்னால் முடியாது, எனக்கு இந்நோயை கொடுத்தவர்க்கு தூது அனுப்பி தெரிவிக்க நாணமாக இருக்கிறது, காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பி நகத்து, எனது தாங்க முடியாத உடம்பு நிலத்தில் உயிரை காவடி தண்டாக கொண்டு காமநோயும் நாணமும் இரு பக்கமும் தொங்குகின்றன, காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல், காதலாகிய கடல் என் முன் இருக்கின்றது, அதனை கடப்பதற்கு வேண்டிய பாதுகாப்பான தெப்பமும் இல்லை, துப்பின் எவனா அவர் மர்க்கொல் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர், நட்பாக இருக்கும் பொழுதே துன்பத்தை செய்பவர் பகையானால் என்ன ஆவாரோ, இன்பம் கடல் மற்ற காமம் அகுதடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது, காமம் மகிழ்விக்கும் பொழுது அதன் இன்பம் கடல் போன்றது, அது துன்பம் செய்யும்பொழுது கடலை விட பெரியதாகும், காம கடும்புணல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உளேன், காமமாகிய பெரிய கடலை நீந்தி அதன் கரையை காணவில்லை, பாதி இரவிலும் துணையின்றி நான் தனித்திருக்கின்றேன், மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்திரா என் நல்லது இல்லை துணை, உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அருள் செய்து நித்திரை கொள்ள செய்கின்ற ராக்காலத்திற்கு என்னை தவிர வேறு துணை இல்லை, கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா, பிரிவை பொறுக்க முடியாது இந்நாளில் நீண்ட நவாய் செல்லுகின்ற இரவு பொழுதுகள் பிரிந்த கொடியவரின் கொடுமையை விட தாம் கொடியவை, உள்ளம் போன்று உள்வழி செல்கீர்ப்பின் வெள்ளநீர் நீந்தல மன்னோ என் கண், என் காதலர் இருக்கும் இடத்துக்கு எனது உள்ளத்தைப் போல செல்ல முடியுமானால் என் கண்கள் இப்படி வெள்ளத்தில் நீந்து கொண்டிருக்க மாட்டார், கண் விது பழிதல் என்கிற தலைப்பிலே, கண்தாம் கலுழ்வ தெவன்கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது, கண்கள் காதலரை எனக்கு காட்டியதன்றோ இக்காம நோயை அனுபவிக்கின்றேன், காட்டிய கண்கள் அழுவது ஏனோ, தெரிந்துணரா நோக்கிய உன்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன், பின் விளைவை ஆராய்து என் காதலரை பார்த்த கண்கள் தம் தவறை உணர்ந்து கொள்ளாது துன்பப்படுவது ஏன், கதுமென தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கது உடைத்து, விரைவாக அன்று நாம் பார்த்து இப்பொழுது அழுகின்ற இவ்வரியா செயல் சிரிக்கத்தக்க இயல்பை உடையது, பேலாற்றா நீருளந்த உன்கண் உயலாற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து, பிழைக்க முடியாததும் துன்புறுத்துவதுமாகிய காம நோயை என்னிடத்தில் மையுண்ட கண்கள் உண்டாக்கிவிட்டு அடமுடியாமல் நீர் வற்றிவிட்டன, படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண், காமநோயை உண்டாக்கிய என் கண்கள் கடலும் சிறிதாகும்படி இன்று உறங்க முடியாமல் துன்பப்படுகின்றன, ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தா அம் இதற்பட்டது, எனக்கு இந்நோயை உண்டாக்கிய கண்கள் தாமும் உறங்காத துன்பத்தை அடைந்தன, இது மிகவும் இனியதாயிற்று, உழந்துழந்து உள்நீர் அருக விளைந்திழைந்து வேண்டி எவர் கண்ட கண், அன்று விரும்பி உள்ளம் குழைந்து காதலரை கண்ட கண்கள் இன்று உறக்கமின்றி துன்பத்தால் வருந்தி வருந்தி உள்ளே உள்ள நீர் வற்றி போவதாக, பேணாது பெட்டார் உலர்மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண், மனதால் விரும்பாமல் சொல்லால் விரும்பி பழகியவர் ஒருவர் இருக்கின்றார், அவரை காணாது கண்கள் அமைதி கொள்ளவில்லை, வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞ்சர் உற்றன கண்,
காதலர் வராத பொழுதும் உறங்குவதில்லை, வந்த பொழுதும் உறங்குவதில்லை. என் கண்கள் இவற்றிற்கிடையே மிக்க துன்பத்தை அடைந்தன. மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து. என்னை போல் துன்பத்தை வெளிப்படுத்தும் கண்களை உடையவர் மனதிலுள்ள மறைபொருளான செய்தியை அறிதல் ஊரார்க்கு அறிதல்ல என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். பகவதி புத்தக நிலையம் வெளியிட்டு எல்லாரும் அவர்கள் எழுதிய குறிப்பிலிருந்து தொகுப்பிலிருந்து ஒரு கதை, அரசும் வேம்பும். இது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என்று எழுதியிருக்கின்றார். ராமநாதபுரம் சமஸ்தானத்து மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்களின் சீலமும் தர்ம சிந்தனையும் கலைப்பற்றும் தமிழ் அபிமானமும் சரித்திரத்திலே குறிப்பிடத்தக்கன. அவர் தமிழையும் இசையையும் தம் இரு கண்களென போற்றி பாதுகாத்து வந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே கலைஞர்கள் எந்நேரமும் குதூகலமாக வாழ்ந்தனர். ராமநாதபுரம் ஜில்லாவிலே வேம்பத்தூர் என்ற ஒரு சிறிய கிராமம். அங்கே தோண்டி வளர்ந்த பிச்சுவையர் என்பவர் இசையை பிறவி ஞானமாக பெற்றவர், தமிழை விரும்பி கற்றவர். இதை அறிந்த சேதுபதி அவர்கள் உளமகிழ்ந்தார். தக்காரை கொண்டு பிச்சுவையரை தம் அவைக்கு அழைப்பித்தார். அவருடைய தமிழ் புலமை, இசை சிறப்பு ஆகியவற்றை அறிந்து களித்தார். அவர் இயற்றிய சாகித்யங்களின் உயர்வை உணர்ந்து ரசித்தார். தக்க சம்மானங்களை அளித்து கௌரவித்தார். அடிக்கடி அவைக்கு வந்து போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில காலத்திற்கு பின் வேம்பத்தூர் பிச்சுவையர் சேது மன்னரின் அவை புலவர்களில் ஒருவராக இடம்பெற்றார். அவருடைய கவிதைகளை கேட்டு மன்னர் மகிழ்ந்த வண்ணம் இருந்தார். இந்நிலை கண்டு மற்ற இசைப்புலவர்கள் தமிழ் புலவர்கள் ஆகியோரின் உள்ளங்களில் பொறாமை தீம் உண்டது. இத்தனை பெரிய சபையில் அந்த பிச்சுவையருக்கு குறைவே உண்டு பண்ண வேண்டும் என்று எண்ணினார்கள். அவையில் மன்னரும் புலவர்களும் தத்தமக்குரிய ஆசனத்தில் வீற்றிருந்தனர். பிச்சுவையருக்கு என்று ஏற்பட்ட ஆசனத்தில் வேறு ஒருவர் அமர்ந்திருந்தார். மன்னர் அழைப்பதாக அவருக்கு ஆள் போயிற்று. பிச்சுவையர் வருகிற பொழுதே அவையை நோட்டமிட்டார். தமக்கென ஒரு ஆசனம் கூட அங்கே காலியில்லை என்பதை நொடியில் உணர்ந்தார். மன்னர் பிரானின் சிம்மாசனத்தை அணுகினார். மன்னரின் அருகே சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டார். எல்லோரும் அவருடைய துணிச்சலை கண்டு மெய் சிரித்து போனார்கள். அரசர் மட்டும் அதிர்ச்சி உறாமல் முருகுலத்துபடி பிச்சுவையரை ஏற இறங்க பார்த்தார். என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் பிச்சுவையர். ஒன்றுமில்லை, தங்கள் தமிழும் இசையிலும் தான் புலமை நிரம்பியவர் என்று இதுகாரும் எண்ணியிருந்தேன். சமயோசித செயல்களிலும் மிகுந்தவர் என்பதை இப்பொழுது அறிந்தேன் என்கிறார் சேதுபதி. மன்னர் அழைப்பதாக செய்தி வந்தது. உடனே கிளம்பி வந்தேன். அழைப்பித்த மன்னர் ஆசனம் கொடுக்கவில்லையே என்று எனக்கென்று தனி ஆசனம் தேவை என்பது அரசின் அபிப்பிராயம் என்று கண்டுகொண்டேன். அரசும் வேம்பும் ஒன்றே என்ற உண்மையை நான் உணர்ந்தேன். இப்பொழுது மற்றவர்களும் உணர்ந்து விட்டார்கள். சேதுபதி மன்னர் அவையை நோக்கினார். அவை புலவர்கள் தரையை நோக்கினார்கள் என்று குறிப்பிடுகின்றார் எல்லாருமே. அவர்கள் அவருக்கு நன்றிகள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றிகள், வணக்கம்.